நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக மணப்பாறை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்துள்ளார். இது தொடர்பாக சீனிவாசனுக்கு ஆதரவாக வாதாடிய பாண்டி என்பவர் கட்டணம் கேட்டு போன் செய்தபோது சீனிவாசன் பணம் தர முடியாது என கூறியதுடன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் ஆடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இப்புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாட்டரி அதிபர் மார்ட்டினின் உதவியாளர் பழனிசாமியின் மரணம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனிசாமியின் மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணை கோரியும் மறு பிரேத பரிசோதனை செய்யக்கோரியும் அவருடைய மகன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு பழனிசாமியின் உடலை கோவை அரசு மருத்துவமனையிலேயே வைத்திருக்கவும் உத்தரவிட்டனர். இதையடுத்து வழக்கு விசாரணை இம்மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களை பணியில் நீடிக்க அனுமதிக்கக்கூடாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. தனி நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியத்தின் உத்தரவை எதிர்த்து ஆசிரியர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ஒப்புதல் தெரிவித்து வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். திருச்சி அருகே குணசீலம் மஞ்சக்கோரையில் மணல் குவாரி அமைப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வரவேற்றுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த மஞ்சக்கோரையில் மணல் குவாரி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மணல் குவாரி அமைக்க இடைக்கால தடை விதித்தது. இந்த உத்தரவு முசிறி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் புதிதாக 4 நீதிபதிகளை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட 31 நீதிபதிகள் பணியாற்ற வேண்டும். ஆனால் 27 நீதிபதிகளே பணியில் உள்ளனர். இந்த நிலையில் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய், ஹிமாச்சல பிரதேச தலைமை நீதிபதி சூரியகாந்த், ஜார்க்கண்ட் தலைமை நீதிபதி அனிருத்தா போஸ், கவுகாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ எஸ் போபண்ணா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்ட பாடகி சின்மையின் மனுவை சென்னை மாநகர காவல்துறை நிராகரித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்தார். இந்த புகாரானது சிறப்பு விசாரணைக்குழு முன்பு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் பாடகி சின்மையின் மனு அளித்திருந்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவை மீறி 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற முதல் 3 இடம்பெற்ற மாணவர்களின் பெயர்களையும் புகைப்படங்களையும் மதிப்பெண்ணும் இணையத்தில் விளம்பரம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுத் தேர்வுகளில் ரேங்கிங் முறையை ரத்து செய்து கிரேட் முறையை அறிமுகம் செய்யப்பட்டது. பள்ளிகளும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று பள்ளியளவில் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெறும் மாணவ மாணவிகள் குறித்து விளம்பரம் செய்வதோ பேனர் வைப்பதற்கு தடை விதித்த நிலையில் தனியார் பள்ளியின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அதிகளவு பயணிகள் வந்து செல்வதால் விரைவு ரயில்கள் கூடுதல் நேரம் நின்று செல்ல பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதியவர்கள் பெண்களின் நலன் கருதி அனைத்து ரயில்களும் முதலாவது நடைமுறை வழியாக வந்து செல்ல வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திடீரென தென்பட்ட புள்ளிமான் அங்குமிங்கும் தாவி குதித்து ஓடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இட்டேரி சாலையில் பெரிய புள்ளிமான் ஒன்று சாக்கடைகளை தாவி குதித்து ஓடியதை பார்த்த அப்பகுதி சிறுவர்கள் மானை துரத்தியுள்ளனர். பழனிக்குள் மான் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் யாரேனும் கடத்தி கொண்டு செல்லும் போது தப்பி வந்திருக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. இதனையடுத்து வனத்துறையினர் மானை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருத்தணி அருகே கணவருக்கு 2வது திருமணம் செய்து வைத்த ஆத்திரத்தில் மாமனாரை தீயிட்டு கொளுத்திய மருமகள் மற்றும் அவரது தாயாரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த நெமிலி கிராமத்தில் சபாபதி என்பவர் தனது மகனுக்கு செய்து வைத்த முதல் திருமணம் சரியாக அமையாததால் 2வது திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முதல் மனைவி மற்றும் அவரது தாயார் சபாபதி மீது மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்தனர். காயமடைந்த சபாபதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து தாய் மகளை கைது செய்த போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். திருப்பதி கோயிலில் கிரிக்கெட் வீரர்கள் தினேஷ் கார்த்திக் மற்றும் ரோஹித் சர்மா குடும்பத்துடன் தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று காலை இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு ரோஹித் சர்மா தனது மனைவி குழந்தையுடன் ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் அதிகாரிகள் சார்பாக ரங்கநாயக்கர் மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்கி தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் 14 நாட்களுக்கு பிறகு நடந்த உண்டியல் காணிக்கை எண்ணிக்கையில் கோயிலுக்கு சுமார் 97 லட்சம் ரொக்கம் காணிக்கை கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற காணிக்கை எண்ணும் பணியில் தன்னார்வலர்கள், தனியார் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். எண்ணிக்கையின் முடிவில் 96,61,436 ரொக்கமும், 2 கிலோ 558 கிராம் தங்கமும், 9 கிலோ 300 கிராம் வெள்ளியும், 101 வெளிநாடு கரன்சிகளும் கிடைக்கப்பெற்றதாக அறிவிக்கப்பட்டது.
மகாராஷ்டிர மாநிலம் பூனாவில் துணிக்கிடங்கு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதில் 5 தொழிலாளர்கள் தீயில் கருகி சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். தேவாச்சி உருளி பகுதியில் உள்ள துணிக்கிடங்கில் இன்று காலை பற்றிய தீ மழமளவென அனைத்து இடங்களுக்கும் பரவியது. இதில் அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.